எனவே இந்நாள் ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். யூதாவின் நிருபம் 24 வசனம், வழுவாத வழி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசுகள் நிறுத்தவும் வல்ல தேவன் தான் பாயிண்ட். பாயிண்ட் என்ன, நான் கவனிச்சிங்க, உங்களை வழுவாதபடி காக்கிறவரும் வருகையிலே மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிறவமாகிய தேவனாக கத்தவன் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் விவரம் சொல்ல போறேன். எதுக்கு விவரம் சொல்லணும்னா, ஜீரணம் பண்ணுவதற்காக தான் விவரம் சொல்ல போறேன். தேவஜனமே, நீ தேவனை அறிந்து கொண்டால் கடைசி வரைக்கும் தேவனுக்கான வாழணும். இந்த இடையில தில்லுமுள்ள பண்ணினா தேவனை அறியாத மக்களுக்கு நியாயத்திற்கும் அதிகமான ஆயத்திற்கும் வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுக்க. அடிக்கடி உதான் சொல்லுவேன், ஒரு கிணத்தை தாண்டுற, கால் கிணத்து தாண்டாலும் கிணத்துல விழுவேன், அரை கிணத்து தாண்டாலும் கிணத்துல விழுவேன், முக்கால் கிணத்து தாண்டா மோசமாக விழுந்துருவேன், தாண்டின முழு கிணத்து தாண்டிட்டு. தேவனை அறிந்தால் தேவனை அறிந்து கொள், சரியானபடி அறிந்து கொள், அறகுறையா வாழ்க்கை செஞ்சா பயங்கர பேராபத்து உனக்கு காத்திருக்கு தெரிஞ்சுக்க. எங்கிருந்து கேட்கணும் தெரியாது. உன் தேவன் எப்படிப்பட்ட தேவன், ரட்சிக்கப்பட்டியா, சாகர வரைக்கும் தேவன் தான். இடையில ஒரு குழப்பம் கிடையாதுப்பா, ஒரு குழப்பம் கிடையாது, ஒரு பிரிவினை கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐயோ என் நரகத்திலிருந்து காப்பாற்றின தேவன், பிசாசன் பிடிந்து விடுவித்த தேவன், அந்த நன்றி உணர்வு உன் சீவிய காலம் எல்லாம் இருக்கணும். இருக்கா? இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். தேவன் எப்படிப்பட்ட தேவன், ஒழுவாமல் காக்கிற தேவன். ஆமே. நீ வழுக்கி விடாம தடுக்கி விடாம உன்னை காப்பாற்ற தேவன் இந்த தேவன். உன்னை விட்டுட்டு அண்ணாதை விட்டுட்டு போறது கிடையாது. உன் கூடவே இருந்து உனக்கு ஆலோசனை கரம் பிடித்து நடந்த தேவனா கத்துறவர். இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமே. இன்னைக்கு கிறிஸ்தவ நிலைமையை பார்க்கும்போது விதவிதமான சர்ச்சைகளை போக விரும்புகிறாங்க. இங்கே பிடிக்கலையா இன்னொரு சர்ச்சைக்கு போவோம், அங்கே பிடிக்கல இன்னொரு சர்ச்சைக்கு போவோம். ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. ஒரு வாலிபன் வந்து ஒரு ஊழியர்கிட்ட கேட்டான், ஐயா எந்த சபையும் சரி கிடையாது, எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல, ஏதாவது சபை இருக்கா? தம்பி எனக்கு ஒரு சபை தெரியும், கொஞ்சம் சுமான சபை. வழுவாமல் காக்க வல்ல தேவன் அவர் எந்த நிலைமையிலும் உன்னை காப்பாற்ற வல்ல தேவன் அவர் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் நீ வழி போன தெரியுமா? நீ ஏன் விழுந்து போன தெரியுமா? உன் பாவத்தினாலதான், உன் அக்கிரமத்தினாலதான் தேவன் ஒரு போதும் வழி போடு விடுத தேவன் அல்ல, உன்னை கைவிடுத தேவனே அல்ல. ஒரு வசனத்தை வாசிப்போம், சங்கீதம் 73:2. என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் ஒரு நொடியில நான் தப்பிச்சிட்டேன். Praise the Lord. Thank you, Jesus. தேவஜனமே, வாழ்க்கை தடைகள் வருகிறதா? பிசாசம் விழுந்து வரானா? ஒரு நொடியிலையும் தப்பிச்சிடலாம், ஒரு நொடியிலையும் தப்பிச்சிடலாம். அவருடைய கிருபை தான். அவர் நம்பி இருந்தால் அவனை காப்பாற்றி பலப்படுத்துவார். நம்பி இருந்தால் அவர் உதவி நிச்சயமா அவனுக்கு கிடைக்கும். எனவே ஒரு சற்றே தப்பிச்சு என்று ஆசா சங்கீதம் பாடுறான், ஒரு நொடியில நான் தப்பிச்சிட்டேன். தேவஜனமே, கவனமாய் கவனியுங்கள், கவனமாய் ஜெபம் பண்ணுங்கள். எந்த நொடியில உன்னை காலி பண்றான் சத்துரு பார்க்கறான், எந்த வழியில உன்னை சிறைப்படுத்தணும்னு பார்க்கறான், எந்த வழியில உன்னை க்ளோஸ் பண்ணான்னு பார்க்கறான். நீங்க எப்படி இருக்கணும்? அதிக கவனமா இருக்கணும், அதிக எச்சரிக்கையா இருக்கணும், சற்றே தப்பிட்டு. ஒரு தடவை நான் அப்படியே ரோட்ல போயிட்டே இருக்கேன், கொக்கு கொக்குன்னு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா கழுகு வந்து குஞ்சம் வந்து கொண்டு போகுது. என் வாழ்க்கையில் அவ்வளோ தூரம் கோழி பறக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே நான் கொஞ்சம் கவனிச்சிருக்கேன், நின்று சத்தம் கேட்கணுன்னு. கழுகு வரும்போது கோழி தன் குஞ்சுகளுக்கு எச்சரிக்கொடுதே, வந்துரு. அந்த ஒரு கோழி குஞ்சு மண்புழுன்னு நினைக்கிறேன், எடுத்து தூரமாக போயிடுச்சு.
இது வரமாட்டேங்குது, மீதி எல்லாம் வந்துட்டு நேரம் கழுகு வந்து அதை அடிச்சுட்டு மேல கொண்டு போகுது. இந்த கோழி பறக்குதே அப்பா, அந்த இவ்வளவு குஞ்சு இருந்தாலும் அந்த குஞ்சுக்காக பறக்குதே. ஆனா கோழி கடுக பிடிக்க முடியல. கடைசியில் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் விதமா எத்தனையோ நான் மனதா இருந்தா உனக்கு ஏன் மனசுலாம் போச்சுன்னு கட்டு சொல்றாரு. சகோதரனே, சகோதரி எங்கே இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் தேவன் மீது கண்ணோக்கமா இருக்கிறாரே, என் தேவன் மீது இரக்கமா இருக்கிறாரே, உன்னை கூட்டி சேர்க்க வல்லவரா இருக்கிறாரே. சற்றே நீ தப்பித்தலாம். ஒரு நொடியில தேவன் நம்பினா எப்படிப்பட்ட பாவம் மன்னிக்கப்படும்! நீ தேவன் நம்ம எப்படிப்பட்ட பேய் ஜெயிச்சலாம். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும்போது நீ விழுந்து போய் கிடக்கிறாய், நீமே விழுந்து போய் கிடக்கிறாய். நிறைய மக்கள் சபையில் இருக்காங்க ரசிக்கப்படாதவங்க. நல்லா கேட்டுங்க, எந்த விசுவாசியும் ஊழிக்காக கேட்டுங்க, ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்க சச்சி சச்சி கிடைய சத்திரம் அது, தெரியுமா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்டதான் தேவன் சபையில கேட்டு சேர்த்து கொண்டு வந்தார். கூட்டத்தை சேர்க்கல, கூட்டம் சேர்த்தா பேய் உள்ள வந்துடும், அப்புறம் நீ வெளில போக வேண்டியதான். தேவ ஜனமே, தேவநாயகத்துடைய கிருபை அத்தனை உன்னதமானது. இன்னொரு வேதவசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 66:10-12. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகள் மேல் மிகுந்த பாரத்தை, மிக வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் மீது தலை மீது ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். என்ன சோதிக்க வர கேட்டா, இப்ப மனுஷன் தலைமை நடக்கும் போது அவன் சுய சாகம், மனுஷன் மிதிக்கும் போது ஆண்டவரே என்ன மன்னியும்னு கதறுவேன். இருட்டு மேல பாரமான பாரத்தை ஏற்றும் போதுதான் ஐயோயோ எனக்கு தேவ தேவையாச்சே, தேவ கிருபை தேவையாச்சே நினைப்பேன். தீயும் தண்ணீரையும் கடந்து வரும்போதுதான் ஏ அப்பா எஸ் அப்பா சோதம், அப்போதான் நீ ஒன்று நிலன்னு தெரியும். பெங்களூரில் நிறைய பேர் அடிக்கடி கோவா போவாங்க, போனா திரும்பி வர மாட்டாங்க, பிறந்தா வரும். ஏன் தெரியுமா? எனக்கு நீச்சல் தெரியும், டைவெட்டிக்கு தெரியும், உள்ளே போகிறது. உள்ளே போகும்போது என்ன செய்யும் தெரியுமா? கடலில் அப்படியே வந்து இழுக்கும்போது நீ நிற்கிற மண்ணையும் சேர்த்து இழுத்துட்டு போகணும்னு தெரியாதுல்ல. நீ நிற்கிற மண் என்ன, அந்த மண்ணையும் சேர்த்து இழுத்துட்டு போகும்போது தலைகளை பறிச்சு அடிச்சு காலி பண்ணும். உனக்கு நீச்சல் தெரியும், நீச்சல் அடிப்ப, நீ தர்மசாலி தான். பெரும் அலை வரும்போது வழி ஒண்ணுமே நடக்காத. தீ தண்ணீரை கடந்து வர பண்ணினார் கர்த்தர். எழுப்பு தேவ திட்டத்தில் பலமான தண்ணீர், பலமான தண்ணீர். சங்கீதம் 93:3-4 வாசிக்க போகிறேன். கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைகிறண்டு எழும்பின. ஓ திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும், கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உன் தேவன் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்களா? ஆளஞ்சு நதி ஒன்று சேர்ந்து வந்தாலும் வாற்று ஊரெல்லாம் வாற்று போயிடும், தண்ணி ஒன்னால் பாயும். 10 பேர் உனக்கு உரம் எழும்புவாங்க. ஏய், உன் தேவன் உன்னத்தில் வல்ல முடியும்னு நினைச்சாதான் நீ ஜெயிக்க முடியும். இல்லாட்டி ஐயோ என் கதி இப்படி ஆச்சே, இப்படி நிலம் இப்படி ஆச்சுன்னு புலம்ப வேண்டியதான் தவிர வேறு ஒன்றும் கிடைக்குது. என் தேவனாய் கர்த்தரை நான் நம்பி இருக்கும் போது எனக்கு உதவி செய்த சத்தியம் இது, திரளான வலிமையான சமுத்திரம் அலைகளை பார்க்கணும், என் தேவன் உன்னதத்தில் வல்லமுடையவை அடங்கு, பொல்லாத ஆவியில் அடக்குவார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், அல்லேலூயா. எப்படிப்பட்ட பொல்லாத ஆவியில் அடக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். எந்த காலத்திலும் சரி, உன் வாழ்க்கையில வழுவாமல் காக்கிற தேவன் நம்பனா உன் விரோதமான சக்தி ஒண்ணும் கிடையாது. ஹாலேலூயா. பயங்கரமான பராகமசாலி அவனுக்கு உதவியா இருக்க தேவன் நீ நம்பினா உன் கால் வழுகவே வழுகாது, நீ தள்ளாடவே தள்ளாட மாட்டான். ஒரு பெரிய மீட்டிங், அந்த பெரிய மீட்டிங்ல ஒரு ஊழியக்காரர் வல்லமையா பிரசனம் பண்றார். ஒரு வாலிபன் போய், ஐயா
நான் இந்த வாலிப பிராயத்தில் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணித்து தேவன் நிற்கணும்னு நினைக்கிறேன், என நிற்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அந்த ஊழியக்காரர் அந்த தம்பியை கூட்டு வெளில வர்றார். தம்பி இங்கே வா, மேலே அண்ணாதுங்களா, அதாந்து பார்த்தா அங்கே நட்சத்திரம் தெரியுதா? ஆமாம், அந்த நட்சத்திரத்தை விழாமல் அங்கே வச்ச தேவன் உன்னை காப்பாற்றுவார். நல்லா புத்தி தான், ஞானம் நல்லா ஞானம் தானே. சகோதரே சகோதரியே, உன்னை காப்பாற்ற வல்ல தேவன் இவர், உன்னை பலப்படுத்த வல்ல தேவனை போதும். ரெண்டாவது பாயிண்ட், அது மாத்திரமல்ல, மகிமையுள்ள சன்னிதானத்தில் மகிழ்ச்சியை நிறுத்த வல்லவர். கவனிங்க, எழுப்பர் ஊழியமே கர்த்தர் வருகைக்கு பங்கெடுப்பதற்காகத்தான் தவிர, நல்லா வாழணும், நீ காடு மங்களா வாழணும், நீ சொத்தை சேர்க்கணுன்றதுக்காக கிடையவே கிடையாது. உலகம் அழிஞ்சிடும், உலகத்தில் கண்களும் அழிஞ்சிடும், அழியாதது தேவனுடைய நித்தியம் மட்டும்தான். அந்த நித்தியத்துக்காக உன்னை ஆயத்தப்படுத்தத்தான் தேவன் உன்னை வழுவாமல் காப்பாற்றுகிறார், உனக்கு வல்லமை தருகிறார், வரங்களை தருகிறார். வரங்களை தருவது நான் பேய ஓட்டுவேன் நாயை ஓட்டுவேன் சொல்றதுக்காக அல்ல, தேவனுடைய வருகைக்கு நீ ஆயத்தமாகணும். என் வாழ்க்கையில் நான் கம்யூனிஸ்ட் ஆனேன் அப்படின்னா நான் கம்யூனிஸ்ட் ஆதரவு இருக்கேன், இந்த பேயர் நம்பரும் நான் ரெடி கிடையாது. என் தேவன் என்னை மாற்ற உடனே கம்ப்ளீட்டாக குணலட்சமே மாறிச்சு, சுத்தமாக ஹல்லேலூயா, கடுமையாக தேவன் மாற்றிட்டேன். அவ்வளோ தீவிரமாக இருந்ததுதான் என் வாழ்க்கை தேவன் மாற்றினது. ஏன் தெரியுமா? நித்தியத்துக்குரிய உன்னதமான பாக்கியத்தினால் தேவன் மாற்றினார். சகோதரே சகோதரியே, இந்த உலகத்தை வாழ்கிறாய், நீ வீட்டில் வாழலாம், வசதியோடு வாழலாம், தங்கம் பொண்ணு வெள்ளியோடு வாழலாம், ஒரு நாள் சாகும் போது என்ன போவ அப்படின்னு நிறைய பேர் தெரியல, நிறைய பேர் தெரியல. அநேக தற்கொலை செய்து சாகலாம் தெரியுமா? செத்தா எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்காங்க. முடியுமா? அப்போதான் ஆரம்பிக்க போகுது பிரச்சனையே, அதன் பிறகுதான் நரகம் ஆரம்பிக்கும். எனவே இந்த உலகத்தில் சத்தி சொல்ற மக்கள் யார்? எவ்வளோ பேர் பேசுறீங்க, எவ்வளோ துரோகிகளை பார்க்குறீங்க. இயேசு கிறிஸ்து உனக்கா ஜீவன் தந்த சத்தியம் சொல்றீங்களா? அவர் ஒரு பரலோகத்தை உண்டு மதத்தை உண்டு பண்ண இயேசு கிறிஸ்து வரவில்லை. மனிதனே, சாகர மனிதனே, உனக்கு நித்திய ஜீவன் தரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தில் வந்தார், சிலுவை சுமந்தார், ஜீவனை தந்தார். இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை, உன் வருகை அவருடைய வருகைக்கு அவன் ஆயத்தப்பட்ட தேவனை நீ மறந்து வாழ்கிறாயோ? ஒரு நாள் நான் பிரசவம் முடிச்ச உடனே ஒருத்தர் வந்து, பாச நல்ல பிரசவம் பண்ணி சொன்னீங்களே, அசிங்கமாக இருக்கு பாச. அப்படியா? இயேசு கிறிஸ்து பண்ணின்னு சொன்னவங்க தெரியுமா? அப்படியா? ஆமாம், முத்துக்களை பன்றிக்கு முன்னாடி போடாதீங்கன்னு சொன்னார். அவரே சொன்னார், நான் சொல்லி பெரிய காரியமா என்ன சொன்னா, பண்ணி கீழே தான் பார்க்கும்பா, பண்ணியுடைய தேவையெல்லாம் கீழே முடிஞ்சு குரு 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 குருன்னு சாக்கடை முடிஞ்சிடும். நீ அப்படிங்கிற மேலே தலையை உயர்த்திப்பா, மேலே தலையை உயர்த்திப்பா. கடைசி நாட்களில் நிறைய பிரச்சனை நடக்கும், நிறைய போட்டம் நடக்கும், ஆனால் அதை நீ பார்க்காம தலையை உயர்த்துன்னு கற்று சொல்லிட்ட. வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் 21:34, 34 வாசிக்கிறேன். உங்கள் இருதயங்கள் பெருந்தண்ணினாலும் வெறியினாலும் லௌகிய கவலினாலும் பாரம் அடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் பற்றி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரமாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜோமனி விழித்திருங்கள் என்றார். எனவே சகோதரி சகோதரியை, அதிக கவனத்தோடு இருங்கள். பாரம் அடைஞ்சிட்டா பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அழிவு ஒரு கண்ணியை போல, கண்ணியனா ஸ்னாஷ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, பூமியில் அந்த வெடி வச்சுருப்பாங்க, மெய் சொன்னால் வெடிச்சிடும். எங்கே வெடி இருக்குது, எங்கே ஆபத்து இருக்குது, யாருமே கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு வைக்கிறது தான் இந்த கன்னி வெடி. இதுதான் உலகம், இதுதான் உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் நீ எப்படி இருக்க போகிறாய்? நீங்கள் தப்பனும் மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரமாக எண்ணப்படுவதற்கும் எப்பொழுதும் ஜோமனி விழிப்பாயிருங்கள், விழித்து கொண்டிருங்கள். விழிப்பா இருந்தா வருகையில பங்கெடுப்போம். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது
நித்திய ராஜ பரலோகம் போவதற்குத்தான். அல்லேலூயா. உன் என்ன என்ன உன் யோசனை என்ன என்ன? கஷ்டம் இருக்கும்போது தேவனை தேடி வராங்க. கஷ்டம் போனோம்னா கஷ்டம் வரும்போது இசப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா, கஷ்டம் முடிச்சா போங்கப்பா, எங்கள் வேலையை பார்க்க வேண்டாமா, நீங்கள் போங்கப்பா, எங்கள் வேலையை பார்த்துக்கிறோம். இப்படிப்பட்ட துரோகியெல்லாம் பரலவும் போக முடியுமா? தேவன் ஒழுவாதபடி உன்னை காக்கிறவரும் மகிமையுள்ள சன்னிதான மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லவரும் உன் தேவனாய் கர்த்தர். ஆனாலும் மத்திய 25:6 நடுராத்திரியில் இதோ மனவாளன் வருகிறார், அவருக்கு எது கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. கடைசி காலம் நடுராத்திரி, நடுராத்திரியில் ஒண்ணுமே தெரியாது. அமாவாசை தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணுமே தெரியாது, கண்கள் இருட்டு அப்படி கிடக்கும். அப்படிப்பட்ட நாட்கள் தான் இந்த நாட்கள். அந்த நேரத்தில் மனவாளம் வருகிறா எழும்புறாங்க. எழும்பும் போது பார்த்தா புத்தி இல்லாத கண்ணியுடைய விளக்கு அணிஞ்சு போய் கிடக்கு. இது நிறைய நீங்க பிரசங்க கேட்டிருப்பீங்க என்ன. ஆனா இப்ப நான் என்ன உணர்த்து சத்தி சொன்ன கவனிச்சிங்க. 5 மனவாளன் வர தாமதித்த போது அவர் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிட்டாங்களாம். யார் அது? புத்தி இல்லாத கண்ணிகள் மாத்திரம், புத்தி உள்ள கண்ணிகளும் தூங்கிட்டாங்களாம். அழகர் சொல்ல என்னைய எழுப்பது, எழுப்பது தூங்கணும்னு எழுப்புறது, செத்தவன் எழுப்புறதா எழுப்புறது? லாலா லாலா பாட்டு பாடுறது கிடையாது. எழும்பு, கர்த்தர் வரார், ஆபத்து வருது, எழும்பு. தூக்கம் வருது, வருதா பேய் வருது, ஒன்று முழுங்கிறது, எழும்பு. சர்வ வல்லமை தேவனா கர்த்தர் சொத்தம். நடு ராத்திரியில் சத்தம் வருது, மனவாளன் வருகிறார். ஆயத்தமா? எந்த ஊழியம் கர்த்தரை வருகைக்கு ஆயத்தப்படுத்தலையோ அந்த ஊழியம் கைவிடப்படும். என்ன உங்களுக்கு தெரியுமா? எந்த ஆத்மா நீ சர்ச்சைக்கு வர, பிரசங்க கேட்குற, ஜோம் பண்ற, வருகைக்கு ஆயத்தமாகிறாயா? உன் எண்ணம் பரலோகத்துக்கு மேல இருக்கா? அதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட மக்கள் இந்த பூலோகத்தை பார்த்து ஒண்ணுமில்லாமல் ஆகவே ஆக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ நோக்கி உனக்கு நியமித்துல ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு. பெருமையா ஓடவே ஓடாத, பொறுமையோடு ஓடு. என் மேலக சித்தம் நிறைவேறணும், உங்க மேலக சித்தம் நிறைவேறணும். வருகையில் நீங்க பங்கெடுக்கணும் என்பதுதான் தேவ சித்தம். எனவே இப்படிப்பட்ட நிலைமையில சொல்லுவோம், பார்த்தா விளக்கு அணிஞ்சு போயிருக்கு, அப்ப போய் என்ன போய் வாங்குவோமா? அவங்க புத்தி எல்லாம் சொல்றாங்க, என்ன விற்கிறோன்ட்டு போய் வாங்கிடுங்க. எங்கே போய் வாங்குங்க? என்ன ஏன் அவங்களுக்கு தெரியல, தெரியாமல் போச்சு. எந்த சபையில் அபிஷேகத்தை பகிர்ந்து கொடுக்காங்களோ அங்கே மக்கள் எழும்புவாங்க. யார் எப்படியோ பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நம்ம வேலை, அவ்வளோதான். நீ சிந்தித்தா உன் மேலே வந்தது, அவ்வளோதான். பகிர்ந்து கொடுக்க வேண்டியது என் வேலை, அதுதான் எழுப்பத்தை எடுத்தணும். ஆசீர்வாதம் பகிர்ந்து கொடுக்காம தான் நீ எங்கே இருந்திருப்ப, இருந்திருப்பியா இல்லாமல் போயிருப்பியா, உனக்கு தெரியுமே. ஆகவே போகும்போது மனவாளன் வந்துட்டாரு. மந்து வந்து இவன் வந்து பார்க்குறாங்க, இங்க மனவாளன் இங்க வா, உனக்கு காத்திருப்பாரா? உடனே ஐயா தெரங்கப்பா, நாங்களும் உங்களை தேடி தான் வந்திருக்கோம். உடனே கட்டு சொல்றாரு, வேத வசனம் சொல்லுகிறது. சொல்லுவார் 10 அப்படியே அவர்கள் வாங்க போன போது மனவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் யார்? ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது, கதவும் அடைக்கப்பட்டது. சகோதரி சகோதரி, கதவு அடைக்கிறதுக்கு முன்னாடி தேவன் வந்துரு. கதவு அடைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அறிஞ்சிடு, தேவ சித்தம் செஞ்சிடு. அடைச்சிட்டா அந்த கதவு யாருமே திறக்க முடியாது. கதவு மூடப்பட்டது. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் கிருபையின் காலங்கள் இழந்து போறாங்க. தேவன் சொல்றாரு சொல்றாரு சொல்றாரு, கேட்கமா உடனே பா கதவு மூடின்னு மூடிச்சா உன் கதை அவ்வளோதான். உன் கதி அதோ கதி தான், வேற வழி கிடையாது. சர்வ வல்லமுள்ள தேவனா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? இவங்க ஐயா திறங்க திறங்கதே, நான் உங்களுக்கு தெரியாத, நான் வரும்போது நீங்க காணலையே, நீங்க எல்லாம் திருட்டு பசங்களா? அவங்க தெரியாத, நான் எப்படி வீட்டில் கல்யாண வீட்டுக்கு ஒரு அனுபதிப்பேன்? நான் வரும்போது நீங்க இல்லையே. ஏசு கிறிஸ்து பார்க்கிறார் யார் யார் தேவன் நேசிக்கிறாங்க.
யாரால் வைத்து சேமிக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தம்மை சேமிக்கிற ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியாது, சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது உன் கதவு அடைக்கப்பட்டு போயிட்டா, நீ தேவன் அறிஞ்சு பிரயோஜனம் கிடையாது, பைபிள் அறிஞ்சு பிரயோஜனம் கிடையாது, பாட்டு பாடியும் பிரயோஜனம் கிடையாது. இப்பவே தெரிஞ்சுக்க, சர்வ வல்லமல தேவனா கத்து சோத்திரம் உண்டாவதா, பிரைஸ் லார்ட். ஆண்டவரே ஆண்டவர் எங்களுக்கு திறக்க வேண்டும். 13 வசனம் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறதனால் விழித்திருங்கள் விழிப்பாருங்கள். ஒரு சின்ன டிஸ்டான்ஸ் சொல்ல போகிறேன், ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் புரிஞ்சு கொள்வதற்காகத்தான். கனடா தேசத்துக்கும் அமெரிக்க தேசத்துக்கும் இடையில் ஒரு நீர்வீழ்ச்சி வருது, அது பேர் நயாகரா நீர்வீழ்ச்சின்னு பேர். பயங்கர ஓடு அது, அந்த சத்தம் வந்து ஒரு பல கிலோமீட்டர் கேட்கும், அவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சி. குச்சா நீர்வீழ்ச்சின்னு நினைக்காதீங்க, மழை வந்தாலும் நீர்வீழ்ச்சி வரும், அதுக்காண்டி காற்று வராதுங்க. அவ்வளோ பயங்கர உலக அதிசயத்தில் ஒன்று அந்த நீர்வீழ்ச்சி. அதில் சில நேரங்களில் சில மிருகங்கள் செத்து வரும். அங்கே ஒரு பிரசித்தி பெற்ற கழுகு ஒன்று இருந்தது, நேராக உட்காந்து தின்னும். அதை திருட்டியாக இருந்து தண்ணி விழும்போது அந்த நேரம் பறந்துடும். ஏன்னா கில்லாடி கழுகுன்னா அப்படி சைடில் பார்த்து தண்ணி, அந்த தண்ணி விழும்போது அந்த செத்த மிருகம் கீழே விழும்போது பறந்துடும். இப்படி எல்லாம் வேடிக்கை பார்ப்போம் அந்த கழுகு. ஏய் என்ன கில்லாடி பாது, என்ன அருமையாக தப்பிக்குதுப்பா அப்படின்னு பார்த்தே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய ஜெர்சி பசு செத்து தண்ணியில் வருது. கழுகு நினச்சா ஆ இன்னைக்கு பயங்கர வேட்டைப்பா. அது உட்காந்து நல்லா சாப்பிடுது, பார்த்துட்டே சாப்பிடுது. என்ன பண்ணோம்னா அது அந்த சரீரம் கீழே விழும்போது பறந்துடும்ல, இது அந்த தைரியத்தில் சாப்பிட்டுட்டே இருக்கு, எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி இது சரீரம் வந்து வெள்ளத்தில் கீழே விழும்போது பறக்குது, பறக்க முடியல. ஒரு நொடியர் பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியுமா, அந்த பசுல தின்ன தின்ன காய் கால் ரெண்டு காலும் அந்த பசு அந்த விழா என்ன மாட்டிட்டு, இது தெரியல, நல்லா தின்னுது. தின்ன 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 வெயிட் கூட கூட உள்ள போய் அழுகிற பசுக்குள்ள எலும்புக்குள்ள கால் மாட்டி பறக்கும் போது பறக்க முடியல, அடிச்சு காலி பண்ணி வெள்ளம். நான் தப்பிச்சிருவேன், ஏன் தெரியுமா? நான் ஜோம் பண்றேன், நான் பண்ணவும் போது ஏன் நான் ஊழியம் பண்றேன். நீ விழிப்பா இல்லை என்றால், விழிப்பா இருந்து சத்துரை மேற்கொள்ளவில்லை என்றால் அடி வரும்போது தப்பிக்க முடியுமான்னு யோசனை பண்ணி பார்த்துங்க. சர்வ பலமுள்ள தேவனாய் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அந்த நாயகர நீ வச்சு கழுகாணி இல்லையே, நீ கர்த்தருடைய பிள்ளை அல்லவா? உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ற தேவன் அல்லவா உன் தேவன்? உன் மீது கண்ணை வைத்து ஆலோசனை நடக்க வேண்டிய வழி நடத்த தேவன் இருக்கும்போது உன் கால் ஏன் வலையில் அகப்படுது? நீ ஏன் சிக்கில் அகப்பட்டு தவிக்கிறாய்? நீ ஏன் சுயபத்தினர் சாய்ந்து கொண்டு போய் சத்துருகையில் மாற்றிட்டு அகப்படுகிறாய்? கடைசியில் தேவனை குற்றப்படுத்துகிறாயோ? நான் ஜெபம் பண்ண கத்து ஜெபத்தை கேட்கல, நான் ஊழியம் பண்ண தேவனை ஆசீர்வதிக்கல, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்குமே. சர்வவல்லமுள்ள தேவன் இரக்கமுள்ள மன உழுக்கமுள்ள உன்னை வலுவாமல் காப்பாற்றுகிறவர். உன்னை பரலோகத்துக்கு உன்னை சேர்க்கிற தேவனாய் கர்த்தர். அதுக்கு தான் நாம தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். சட்டி கிடைக்கும் பானை கிடைக்கும் சொல்லியா நாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் தேவ பிள்ளைகளா இருப்பதே பரலோகம் போவதற்கு தான். அங்கதான் பிசாசு கிடையாது, அங்கதான் சத்துரு கிடையாது, அங்கதான் பாவம் கிடையாது. கம்யூனிஸ்டா இருந்து திரும்பும் போது அந்த பாட்டெல்லாம் வராதுல்ல, நாங்க இங்கிலாப் ஜிந்தாபாத் போட்ட ஆட்கள் காசு கொடுத்து பசங்களுக்கு பாட்டு பாட கேட்பேன். அது எனக்கு சொல்லி முடியாத சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட பாட்டு சந்தோஷம் பொங்குது. பாவத்தில் சீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்ன சந்தோஷப்பா, அவன் பரவது போக போறேன், என் தேவனை பார்க்க போறேன், அவனோட வாழ போறேன். இந்த கேவலமான உலகம் மாத்திரம் ஆனா இருக்கிற வரைக்கும் தேவனை சேவிப்போம். காலமெல்லாம் ஓடி போச்சு, நாட்களிலே மனிதா நீ மண்ணுக்காக பாடுபட்டால் ஜீவியமே விருதா. ஆயத்தமா இருக்கிறாயா?
ஆயத்தப்படுகிறாயா? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இப்போ என்ன ஒரு சத்தியம் என்றால், நிறைய பேர் வந்து இதை பற்றி நான் ஒரு பிரசங்கம் பண்ண எடுக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து அறிவிச்சுட்டா இயேசு கிறிஸ்து வந்துடுவான்னு சொல்கிறாங்க. அது உண்மையான சத்தியம் கிடையாது. எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் அநேக மக்கள் இயேசு அறிவிக்கிறார்கள், ரேடியோ மூலமாக, டிவி மூலமாக. இப்போ அறிவிக்கிறாங்களா கலசமாக நாங்கள் தெரியல, அப்படி நிலைமை ஆயிடுச்சு. இப்போ வியாபாரம் ஆயிடுச்சு. நீங்கள் அறிவிக்கணும் இயேசுவை, அப்படி புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகத்தான் கட்டவனை சத்துரு கையிலிருந்து பிடிங்கெடுத்தார். நீ தேவனை அறிவிக்கிங்களா? ஆனால் இந்த பாயிண்ட் யாருக்கா சொல்லணும் தெரியும், எனக்கு வேத வசனம் சொல்லணும் தெரியுமா? வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 23:4 அதிகாரம் 14 வசனம். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கப்படும், அப்பொழுது முடி வரும். டிவி பார்க்கும்போது உலகம் இயேசு அறிவிச்சா முடி வரும் அப்படி கிடையாது. இயேசு அறிவிக்கும் போது மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், படுவார்கள். ரட்சிக்கப்பட்டவங்க அபிஷேகம் பெறணும், அபிஷேகம் பெற்றவங்க தேவசத்தை செய்யணும், வருகைக்கு ஆயத்தமாகணும். ஆமே. நீ ஸ்கூல்ல சேர்ந்தவன பாஸ் பண்ணுவீங்களா? பரீட்சை எழுந்து பாஸ் பண்ணா பாஸ் பண்ண முடியும். அப்படி இயேசு பிறந்தா சுவிசேஷம் தான். என்ன சுவிசேஷம்? நீ பாவம் மன்னிக்க விடுவதற்கு சுவிசேஷம் அது. இயேசு சிலுவையிலே மரித்தா உன் பாடுகளுக்கு விடுதலை பெற முடியும் சுவிசேஷம் அது. இயேசு உயிரோடு இருந்தால் மரணத்தை ஜெயிச்சிடாப்பா அப்படின்னு சுவிசேஷம். ராஜ்யத்து சுவிசேஷமா என்ன தெரியுமா? உன்னை பரலோகம் ரெடியா இருக்கு, நீ ரெடியா இருக்கியா? பரலோகம் ரெடியா இருக்கு, நீ ரெடியா இருக்கியா? ரெடியா இல்லாட்டி வருவார் போவார், நீ கைவிடப்படுவாய்.